ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. 10:39 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் மூலம். 8:16 பின்பு போராடம். நல்ல நேரம் 10:45 வரை. 4:30 5 வரை. ராகு காலம் 9:10 வரை. யமகண்டம் 1:30 3 வரை. குளிகை காலம் 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் ரோகிணி. சனி பிரதோஷ நாளாகவும் பக்ரீத் பண்டிகைக்கான திருநாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இருக்கிற உத்தியோகத்தில் அதிகாரமான ஒரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் சோதிச்சாலும் சாதிச்சு காட்ட முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பூமியால் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விற்க வேண்டிய பூமிகளை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் ஓரளவு விலகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைத்து தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விலகி வரக்கூடிய அளவுக்கு, அந்த கடன் தொல்லை குறையக்கூடிய அளவுக்கு, அல்லது அந்த கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி வாங்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடமானம் வைக்கவோ அல்லது அந்த சொத்தை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நடுநிலையோடு செயல்பட வேண்டிய நன்மையான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தானாக விலகும். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவங்க உண்மையான காதலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட ஒரு சூழலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமையை நிறைவேற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நல் சிந்தனைகள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த தேவைகள் நிறைவேறுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு உதவக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகளும் நல்ல நல்ல செயல்பாடுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் கிடைக்க வேண்டிய ஒரு சில ஆதாயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமாக ஆதாயமாகவே அமையும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும்
கலக்கம் இல்லாத நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையில்லாத உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிலையான உத்தியோகம் அமையும். அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள், கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும், பண தேவைகள் பூர்த்தியாகும், போட்டி பொறாமைகள் குறையும், வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதன் மூலமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்மராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமையான நன்மைகள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஓரளவு விலகும். பழக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்சவங்க தோத்ததும் இல்லை, தயங்கினவங்க வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்திரகாளி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய மேலான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய வயது எந்த வயதாக இருந்தாலும், அதாவது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 20 வயது வாலிபராக இருந்தாலும் சரி, அல்லது 30 வயது குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, அல்லது 50 வயது பெரியவராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே உங்களுடைய வயதுக்கு தகுந்த ஆதாரங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரி, தொழில் ரீதியாக உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனசில் நீண்ட நாள் எதிர்பார்த்த வருமானம் அல்லது உத்தியோக உயர்வு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கெடுத்தாலும் தயக்கப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவானும் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால, அது இரண்டும் சேர்ந்து இரண்டு கிரகங்களும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமணமாகி நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் விலகி சந்தோஷமும் அனுகூலமும், அதாவது அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் மரியாதையோடு புரிந்து கொள்ளக்கூடிய, மரியாதையோடு பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மடங்கு திறமை இருந்ததுன்னா பல மடங்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான வகையில் நிதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி அல்லது கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் ஓரளவு குறையும். குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து பையனுக்கோ பிள்ளைக்கோ பெரிய இடத்துல அல்லது பெரிய உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் இன்றைக்கு வந்து பலிதமாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழறதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்றது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய பூமி அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். அற்புதம்
மிகுந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பரண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளை புகுத்தக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாகவே பழைய பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் பொருள் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, சாக்குப்பை சம்பந்தப்பட்ட கோணிப்பை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோணிப்பை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து ஏற்றமான ஏமாற்றமில்லாத மாற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றங்களை சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. நெஞ்சுக்கிணைய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.